ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட ஹஸ்பண்டோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். அவர் இப்போ சாணி வழிச்சிட்ருக்காரு மாட்டுக்கட்டுத்துறையில். சாணி வழித்து எருமைக்கிட்ட சாணி வழிச்சிட்ருக்காரு. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சபரி மண்ணில் விளாண்டுட்ருக்கான். அவங்க அப்பா சாணி வழிக்கிறது பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா இப்போ சாணியை கொண்டு போய் அங்கே கட்டுத்துறையில் அந்த சைடு பின்னாடி சைடு கொண்டு போய் கொட்டுறதுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ லைட்டாக என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் திங்களூர் போய் சிக்கன் எட்டு வரலாம். அவன் வாய் ரொம்ப கசக்குதுன்னா அதனால் போய் திங்களூர் போய் சிக்கன் வெட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான், ஹஸ்பண்ட், பையன் மூணு பேரும் போனோம். பையன் வரேன்னு சொன்னான், அதனால் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் திங்களூர் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஊர். சுற்றிலையும் இந்த இடத்துல எல்லாம் மழை இல்லாதனால எல்லாம் கள்ளப்பருப்பு விடாமல் இருக்காங்க. உழவு ஓட்டி போட்டு கள்ளப்பருப்பு விடணும்ன்ட்டு, மழை வந்தால் கள்ளப்பருப்பு விடுவாங்க. இதான் எங்கள் ஏரியா. பாருங்கள், முருங்கை மரத்தில் நிறையா முருங்கைக்காய் இருக்கும். கொத்தாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறையா பிடிச்சிருக்கு. மழை இல்லைனாலும் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக வாழை மரம், செவ்வாழை ஃபுல்லாக இதெல்லாம் உழவு ஓட்டி போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் திங்களூர் வந்துட்டோம். திங்களூர் வந்துட்டு அதான் கறி வெட்டலான்ட்டு கசாய கடைக்கு போகிறோம் நாங்கள். இப்போ கடைக்கு வந்துட்டோம். சிக்கன் அரை கிலோ வாங்கினோம். பையனுக்கு மட்டும்தான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ கேட்டான்ட்டு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலான்ட்டு. நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். சரி, பையனுக்கு இப்படி காய்ச்சலங்காடி தெரியும்னு வாங்கினோம். அப்புறம் அரிசி, இட்லி அரிசி வாங்கியிருந்தோம், அது சரியில்லை. என் ஹஸ்பண்ட் அதனால் அதை கொண்டு போய் திரும்பி கொடுத்துட்டு ரிட்டன் வாங்கிட்டு வரலான்ட்டு போனார். என் பையன் அப்போ வெளியே நின்றுட்டுருந்தான். அவன் சுற்றிலையும் பாட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தேங்காய் போட்டுட்ருக்காரு கறிக்கோசரம். அதுவும் இளங்காயாக போடணும், அதுதான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் தேங்காய் வந்து அரிஞ்சு போட்டு கறிக்கு செய்வோம். அதுக்காக ஹஸ்பண்ட் இப்போ வந்து வெட்டிகிட்ருக்காரு. வெட்டிட்டாரு. நல்லா இளங்காயாக இருந்தது. இப்போ நாங்கள் சிக்கன் வந்துட்டு அரிஞ்சிட்டு வெறும் வரமிளகாய், கருவேப்பிலை, இந்த மாதிரி மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். தண்ணி ஊற்றி இதையவே வேக வச்சு செய்வார். எப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சிக்கன் செஞ்சால் எங்கள் வீட்டில் அவர் மட்டும்தான் செய்வார். அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. வீடியோவில் என் மூஞ்ச காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ தேங்காய் பொடிசு பொடிசாக அரிஞ்சு போட்டுட்ருக்காரு. இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே போட தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் இதை விரும்பி சாப்பிடுவான். அவனுக்கும் காய்ச்சலங்காட்டி வாய் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு கேட்குங்காட்டி என் ஹஸ்பண்ட் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செஞ்சு கொடுத்தாரு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுருக்காரு. இப்போ நல்லா அடுப்பில் வச்சு வணக்கிறாங்க. நல்லா வணக்கி விட்டால் அதுலேயே தண்ணி விடும். நல்லா மணக்குது, நான் சொல்லிகிட்ருக்கேன் அவர்கிட்ட, நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சமாக பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கிட்டு இருந்தார். நல்லா வணக்கணும். வணக்கினா அதுலேயே தண்ணி ஓடுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திரும்ப தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி அப்புறம் மஞ்சத்தூள் போடுவார். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். அப்புறம் ஒரு ரெண்டு கொதி வரும். சும்மா இது சீக்கிரம் வெந்துடும். உப்பு போடுறாரு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். அதுக்கடையில் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். அவன் வந்துட்டு கோல்டாக இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டான். அதனால் நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பையன் அதுக்குள்ளே பூனை, எங்கள் வீட்டு பூனை சேர் மேலே உட்காந்துருந்தேன்னு அதுக்கிட்ட போய் காரை காட்டிகிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு இருந்தார். அவரை போட்டு கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இன்னி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தவிடு காட்டுறாரு மாட்டுக்கு.
அது தவிடு ஊற்றி விடணும்னு சொல்லிட்டு தவிடு ஊற்றிட்டுருக்காரு. அதுக்குள்ளே என் பையன் வந்து ஆட்டுக்குட்டிகிட்டு விளாடங்காட்டி அதுக்கிட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மாட்டுக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நாங்கள் வந்து புண்ணாக்கு முன்னாடியே ஊற வச்சுருவோம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தவிடு போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு கலக்கி மாட்டுக்கு, எருமைக்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வைப்போம். என் பையன் புதுக்கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். இப்போ என் ஹஸ்பண்ட் மாட்டுக்கு வைக்க தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. மாடு வந்து நாங்கள் அந்தெல்லாம் கட்டியிருந்தோம். இப்போ மாட்டுக்கு வச்சதையும் மாடு எப்படி குடிக்குது பாருங்கள். உப்பு போட்டு வச்சா ஒரு சில மாடுலாம் தவிடு குடிக்காதும்பாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம காட்டினோம்னா எந்த மாடாக இருந்தாலும் தவிடு நல்லா குடிக்கும். எங்கள் மாடு அப்படி தான் குடிக்கும். இப்போ வந்து எருமைக்கு கலக்கி வச்சிட்ருக்காரு தவிடு. இப்போ எருமையை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து அந்த தவிட்டில் காட்டுறாரு. என் பையன் என்னை மேலே உட்கார வைங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட விளாண்டுட்ருக்கான். அவங்க அப்பா அதை கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காரு. மேலே உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் திரும்ப பால் கறக்க போகிறாரு. கண்ணை ஊற்றி விட்றாரு. கண்ணை போய் பால் குடித்தாதான் பால் சிறந்து வரும். அதனால் கண்ணை ஊற்றி விட்றாரு. கண்ணை போய் பால் அவங்க அம்மாட்ட ஊட்டிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி குடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். அது நல்லா அப்படி குடித்தாதான் பால் வந்து நல்லா சிறந்து வரும். அதுக்காக விட்டுருந்தோம். நாங்கள் எப்போவுமே கண்ணு குடித்தது போக இருக்கிற பால் தான் கறப்போம். அதுக்கு நிறையாவே விட்டுருவார். அதை தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ பிடிச்சி கட்டிட்டு மடியை நல்லா கழுவுறாரு. என்கிட்ட எருமை வந்து சாணிலாம் அப்படியே படுத்திருக்கும், யூரின் போகும், அது எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாக கழுவணும். நல்லா மாடியை கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைக்கிறாரு. எண்ணெய் வச்சால் தான் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எருமைங்கிறப்ப பால் கறக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி வச்சு இது பண்ணுறப்ப பால் கொஞ்சம் சறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பால் கறந்துட்டுருக்காரு. எங்கள் தோட்டத்தில் வந்து மரம் ஏற ஒரு மரம் ஏறிகிட்டு இருந்தார். அவரை பார்த்து கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. அதனால் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு காட்டினேன். இப்படி மரம் ஏறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. திரும்ப என் ஹஸ்பண்ட் பால் கறந்துட்டுருக்காரு. இந்த எருமை வந்து உதைக்கிறது எதுவும் பண்ணாது. திரும்ப என் ஹஸ்பண்ட் வந்து என் பையன் விளையாடுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தார். அவன் வந்து அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ மாடை பால் கறக்கணும்னு சொல்லிட்டு மாட்டை பால் கறக்க போகிறாரு. அந்த மாடு வந்து கொஞ்சம் உதைக்க செய்யும். அவர் சொன்னார் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்துடு உதச்சிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து மடியை அதுக்கும் நல்லா கழுவுறாரு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எப்படி உதைக்க வருதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்.